செந்தில்நாதன் அவர்களின் குடிகள் பற்றிய விழியத்திற்கு தம்பி பாரிசாலன் சமீபத்தில் கொடுத்த பதிலடியை பலரும் எனக்கு பாராட்டுகளோடு பகிர்ந்தனர் உண்மையிலேயே இந்த விழியத்தில் பாரிசாலன் மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் அதைத் தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்களின் இது சார்ந்த விழியங்களையும் பார்த்தேன் செந்தில்நாதன் வெளிநாட்டில் முனைவர் பட்டம் பெற்றவர் இப்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவும் பணிபுரிகிறார் முனைவர் பட்டம் பெறுவதற்கு அடிப்படை தகுதி என்பது அப்செக்டிவ் ரீசனிங் என்பதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பிரச்சனையை அணுகி உண்மையை காண்தல்தான் அப்செக்டிவ் ரீசனிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஆனால் முனைவர் பட்டம் பெற்ற செந்தில்நாதனின் கருத்துக்களில் அந்த அப்செக்டிவ் ரீசனிங் கிஞ்சிற்றும் இல்லாதது கண்டு அதிர்ச்சியுற்றேன் பாரிசாலன் முனைவர் பட்டம் பெற்றவர் இல்லை ஆனால் அந்த தம்பியின் வாதங்களில் அப்செக்டிவ் ரீசனிங் இருக்கிறது ஆனால் செந்தில்நாதனின் வாதங்களில் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர் பேராசிரியர் என்பதற்கான சுவடுகளே தெரியவில்லை என்பது மட்டுமல்ல அவர் ஒரு படித்தவர் என்ற அளவில் கூட அவரது வாதங்கள் இல்லை இவரை போன்ற மெத்த படித்தவர்களே மனசாட்சிக்கு எதிராக பொய் பேசுவது மனிதத்தின் மீதே நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது அவர் தனது விடியத்தில் ஒரு அபத்தமான கருத்தையும் வைத்தார் வீடியோ வெளியிடுபவர்கள் எல்லோருமே பணத்திற்காகத்தான் வேலை செய்கிறார்கள் என்கிறார் அதன் மூலம் மாந்தகுல நன்மைக்காக பொதுமையிலும் அல்லது தங்களின் இன நலனை காக்கவும் என்றெல்லாம் பல ரகங்களில் தன்னலமில்லாமல் பணியாற்றும் பலரையும் அவர் கொச்சைப்படுத்தி உள்ளார் இது எனக்கு மனவேதனையை கொடுத்தது செந்தில்நாதன் அவர்களே எங்களை போன்றோர் பணத்திற்காக பணி செய்பவர்கள் இல்லை ஏன் நீங்களே கூட பணத்திற்காக வலையொலி நடத்தவில்லை உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அதை பிறகு பார்ப்போம் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியின் ஸ்போக்ஸ்பர்சன் போலவே செயல்படுவதால் பாரிசாலனுக்கும் செந்தில்நாதனுக்கும் இடையில் நடந்த விவாதத்தை ஏதோ இரண்டு பேருக்கிடையில் உள்ள கருத்து மோதல் என்று கடந்து செல்ல முடியாது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் தமிழ்த் தான் சரியானது மற்றபடி குடியுரிமை பேசும் எங்களை போன்றோர் முன்வைக்கும் தமிழ்த் தேசியம் ஆபத்தானது பிற்போக்குத்தரமானது என்று முத்தரை குத்தி எங்களை தீண்டத்தகாதவராக்கும் முயற்சி நடப்பதை நாங்கள் கணிக்க முடிகிறது இதற்கெதிரான தெளிவை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் அதை பற்றிய சுருக்கமான விழியம்தான் இது தமிழர்தான் உலகின் மூத்த குடி இதில் யாருக்கும் ஐயம் இருக்காது என்று கருதுகிறேன் இந்த மூத்த குடி தான் கடந்து வந்த நீண்ட நெடிய பாதையில் தன்னை எவ்வாறெல்லாம் அழைத்து கொண்டது என்ற பதிவுகள்தான் இன்றுள்ள குடிகளும் சாதிகளும் இதன் மூலம் குடிகளுக்கும் தமிழர் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பு புரிகிறதா இவர்கள் எவ்வாறு தங்களை அழைத்துக் கொண்டார்கள் தாங்கள் வாழ்ந்த நிலத்தின் பெயரால் தங்களை அழைத்துக் கொண்டனர் இது முதல் வகை தாங்கள் செய்த தொழிலின் பெயராலும் தங்களை அழைத்து கொண்டனர் இது இரண்டாம் வகை வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட சாதிகளும் உண்டு இது மூன்றாவது வகை நாயர் நாயுடு போன்ற பிராமணனால் இரகசிய குறியீடுகளோடு உருவாக்கப்பட்ட சாதிகளும் உண்டு இது நான்காம் வகை மேலும் ஆய்ந்து பார்த்தால் வேறு சில வகைகளும் இருக்கலாம் மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடத்தின் பெயரால் தங்களை அழைத்து கொண்டதுதான் திணைச்சாதிகள் எனப்படுகின்றன வரை எனப்படும் மலையில் வசித்தவன்தான் பறையன் இது குறிஞ்சி நில மக்களின் பொதுப்பெயர் பெயர் ஆடு மாடுகள் மேய்ப்பதை வாழ்வாதாரமாக கொண்டு கடம்ப மரங்கள் நிறைந்த காடுகளில் வசித்தவன்தான் கடம்பன் இது முல்லை நில மக்களின் பொதுப்பெயர் பெயர் மீன்பிடித்தலை மேற்கொண்டு ஆற்றோரமும் கடலோரமும் வாழ்ந்தவன்தான் துடியன் இவர்களது வலையில் சிக்கிய மீன்கள் துடிப்பதைக் கொண்டு இவர்களுக்கு துடியன் என்ற பெயர் இது நெய்தல் நில மக்களின் பொதுப்பெயர் பெயர் மருத நிலத்தில் வாழ்ந்த உழவனுக்கு பாணன் என்று பெயர் விவசாய தொழில் செய்வது கடினமானது என்பதால் இவன் பாட்டு பாடிக்கொண்டே பணிபுரிவான் அதனால்தான் இவனுக்கு பாணன் என்று பெயர் இவையெல்லாம் தான் திணைச்சாதிகள் இவை ஆதிகாலம் தொட்டே இருந்து வருகின்றன இவற்றை உறுதி செய்யும் இன்னுமொரு ஆதாரம்தான் தமிழரின் ஏழு தலைமுறைகளின் பெயர்கள் சேயோன் சேயோள் பரன் பறை ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் கணவன் மனைவி இதில் சேயோன் சேயோள் பரன் பறை என்பன மனிதன் மலையில் வாழ்ந்த காலத்தை நினைவுகூறும் தலைமுறை பெயர்கள் சேயோன் என்பது சிவனை குறிக்கும் அல்லவா அதாவது காலத்தால் தூரத்தவன் மிகவும் பழையவன் ஆக திணைக்கு முதல் இரண்டு தலைமுறை பெயர்கள் ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி என்பன மனிதன் கால்நடைகளை மேய்த்து காட்டில் வாழ்ந்த காலத்தை நினைவு கூறுகின்றன ஆக முல்லைத்திணைக்கு இரண்டு தலைமுறை பெயர்கள் பாட்டன் பாட்டி என்பது துவாப்பரை யுகத்தில் ஆற்றின் கழிமுகத்தில் விவசாயம் செய்தும் மீன் பிடித்தும் வாழ்ந்த காலத்தை நினைவு கூறுகின்றது இவர்கள் பாட்டுப்பாடி உழைத்ததால் அதை நினைவுகூறும் வகையில் பாட்டன் பாட்டி என்று இந்த தலைமுறை அறியப்படுகிறது இது மருத நிலத்தையும் நெய்தல் நிலத்தையும் ஒரு சேர குறித்த தலைமுறை பெயர் தந்தை தாய் கணவன் மனைவி என்பன தற்காலத்தை குறிக்கும் தலைமுறைகள் ஆக பறையன் கடம்பன் பானன் துடியன் என்பன முறையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மக்களின் பொதுவான திணைக்குடிப்பெயர்கள் இவையே தினைச்சாதிகள் ஒவ்வொரு திணைக்குடிகளிலும் நூற்றுக்கணக்கான தொழிற்குடிகளும் இருந்தன அவர்களுக்கு தொழில் சார்ந்த குடிப்பெயர்களும் இருந்தன பறையர்களிலே குறவர் என்ற சித்தர்குடி இருந்தது சிவன் அப்படிப்பட்ட குறவன்தான் நாடார் என்ற அரச குடியும் இருந்தது சானார் என்ற இருந்தனர் வேடுவர் என்ற வேட்டைக்குடி இருந்தது இன்னும் பல பல குடிகளும் இருந்தன யூதன் முதன் முதலாக இங்கு வந்த காலமான ராமாயண காலத்திலேயே சாம்பவன் என்ற மலைக்குடி இருந்தது இந்த சாம்பவ பறையர்கள் அம்பு செய்வதை தங்களின் குலத்தொழிலாக கொண்டவர்கள் அதனால்தான் அம்பு சம்பு சாம்பு என்று அவர்கள் பெயர் பெற்றனர் மலைக்குடிகளுக்கு வேட்டை என்பது அன்றாட அல்லவா வேட்டைக்கும் போர்த்தொழிலுக்கும் அம்புகள் தயாரித்துக் கொடுப்பதையே தங்களது குலத்தொழிலாக கொண்டவர்கள்தான் சாம்பவ பறையர்கள் இராமாயண போருக்கு அம்புகள் செய்து கொடுத்த அந்த சாம்பவ குடிகளைத்தான் ஜாம்பவான் என்ற பெயரில் கரடி வடிவில் ஒரு பாத்திரத்தை படைத்தான் யூத மனநோயாளி இராமாயண கரடியான ஜாம்பவானுக்கும் அம்புக்கும் உள்ள தொடர்பை மறைமுகமாக சொல்லத்தான் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தில் அம்பு தொடுக்கத் தெரியாத இருபத்தி மூன்றாம் புலிகேசி முகத்தில் கரடி காரி உமிழ்வதாக காட்சி வைத்தான் சங்கர் இது உன் அக்காலை நான் வைத்துக் கொள்கிறேன் நீ எனது பேக்கரியை வைத்துக்கொள் என்ற நகைச்சுவை காட்சி சொன்ன ஆழமான செய்தியைப் போலவே ராமனுக்கு அம்பு சப்ளை செய்தவர்கள் சாம்பவ பறையர் என்ற தொழிற்குடி என்ற ஆழமான செய்தியை கரடி காரி உமிழ்ந்த நகைச்சுவை காட்சி சொல்கிறது ஆக இராமாயண காலத்திலேயே அம்பு செய்து கொடுக்கவென்றே ஒரு தொழிற்குளம் இருந்தது புரிகிறதா தந்தை செய்த தொழிலையே பிள்ளைகளும் மேற்கொள்வது இயல்பானது இப்படித்தான் தொழிற்குளங்கள் உருவாகின ஆனால் பிற்காலத்தில் குருகுலத்தில் படித்த மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த புதிய தொழிலை மேற்கொண்டனர் என்பதும் உண்மை ஆனால் பரசுராமனால் குருகுல கல்வி முற்றாக அழிக்கப்பட்ட போது குலத்தொழில் மீண்டும் இறுகி போனது ஏனென்றால் கல்விக்கூடங்கள் இல்லாததால் பெற்றோரிடமே தொழில் கற்க வேண்டிய கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது எப்படியாயினும் தொழிற்குலங்கள் சிவன் காலத்திலிருந்தே பன்னெடுங்காலமாகவும் பல வகைகளிலும் தமிழ் மண்ணில் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தன இப்போது மூன்றாவது ரகத்தை பார்ப்போம் குமரிக்கண்டம் அழிந்தபோது கப்பல்கட்டி தப்பிப்பழைத்த நோவாவின் வம்சாவழிகள் தாங்கள் நீர் பிரளயத்தில் மூழ்காமல் தப்பிப்பழைத்ததால் தங்களை ஊதியவர்களாக கூறிக்கொண்டனர் அந்த ஊது என்ற சொல்தான் யூது என்றாகி யூதா ஜூடா என்றெல்லாம் இன்று மருவியுள்ளது இந்த இனப்பெயர் வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில் உண்டான இனப்பெயர் இவர்களுக்கு மாறாக சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்த இராவணயந்திர வம்சாவழிகள் அவர்களின் நினைவாக தங்களை இரட்டர்கள் என்று அழைத்துக் கொண்டனர் இந்த இரட்டர் என்ற சொல் மறுவித்தான் அவர்கள் இன்று ரெட்டி என்று அழைக்கப்படுகின்றனர் இதை ஜோக்கர் பட ஆய்வு மூலமாகவும் உறுதி செய்திருந்தேன் அதாவது பாப்பிரெட்டிப்பட்டியின் பாப்பி என்பது சீதையையும் ரெட்டிப்பட்டி என்பது இராவண இந்திரர்களை குறிக்கும் என்று வேறு பல ஆதாரங்களோடும் நிறுவியிருந்தேன் குணா திரைப்படத்திலும் இராவண இந்திர வம்சாவழிகளே ரெட்டிகள் என்பதற்கு ஆதாரம் கொடுத்துள்ளான் கமலஹாசன் பிராமணர்கள் நமது வரலாற்றை அழித்த பிறகு அவர்கள் அழித்த அந்த உண்மை வரலாற்றையும் சங்கேத பாஷையில் உள்ளடக்கி தாங்கள் உருவாக்கிய புதிய பித்தலாட்ட வரலாற்றை இலக்கியங்களிலும் நாடகங்களிலும் வெளிப்படுத்தினர் அப்படி உருவானதுதான் சமஸ்கிருத ராமாயணம் சமஸ்கிருத மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் இவற்றிலிருந்துதான் நான் நமது உண்மை மகாபாரதத்தையும் உண்மை ராமாயணத்தையும் மீட்டேன் என்பதை எண்ணி பாருங்கள் அந்த காலத்து தெருக்கூத்து நாடகங்களின் புதிய வடிவம்தான் இன்றைய பிராமணனின் சினிமா இந்த சினிமாவிலும் அவன் நமது உண்மை வரலாற்றை சங்கேத பாஷையில் சொல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளான் நாம் நமது நுண்ணறிவின் மூலம் இந்த சங்கேத பாஷையை உடைத்து அதில் பொதிந்துள்ள உண்மையை காண்கின்றோம் ஆக வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையிலும் சாதிப்பெயர்கள் உருவாகின என்பதற்கு இங்கு ஒரு இனப்பெயரையும் ஒரு சாதிப்பெயரையும் ஆதாரமாக காண்பித்திருக்கிறேன் இதுபோன்று வேறு பல சான்றுகளும் கொடுக்க முடியும் அடுத்ததாக நாயர் நாயுடு போன்ற சாதிப்பெயர்களை பிராமணன் உருவாக்கியுள்ளான் இவை போன்று இந்தியாவில் இன்னும் பல சாதிப்பெயர்கள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு சிறு சதவீதம்தான் மற்றபடி குலங்களும் சாதிகளும் சிவன் தொட்டே இருப்பவைதான் இவை பிராமணனால் உருவாக்கப்பட்டவை அல்ல 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 ஆகையால் தான் சாதிகளை உருவாக்கினான் என்ற அட்டிமுட்டாள்தனமான பொய்யை திரும்பத் திரும்ப சொல்லாதீர்கள் பிராமணன் செய்தது ஏற்கனவே இருக்கும் சாதிகளுக்குள் உயர்வு தாழ்வு கற்பித்து அவற்றை படிநிலை சாதிகளாக கட்டமைத்ததுதான் அவன் கற்பித்த அந்த உயர்வு தாழ்வை நாம் களைய வேண்டுமே ஒழிய சாதியை ஒழிப்பது என்பது ஒரு இனத்தின் தற்கொலைக்குச் சமமானது சாதியை ஒழித்தால் நாம் வரலாற்று அனாதைகளாகிவிடுவோம் அப்படி நாம் அனாதைகளானால் நம்மை அழிப்பது மிகவும் சுலபம் சாதி இல்லை என்ற கருத்தை நம்மீது திணித்துத்தான் வந்தேர்கள் நம்மை தொடர்ந்து ஆண்டு கொண்டுள்ளனர் செந்தில்நாதன் வைகோ தமிழர் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று தானே வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் அவர் வை கோபால்சாமி நாயுடு என்று அறியப்பட்டிருந்தால் நாம் ஏமாந்திருக்க மாட்டோம் அல்லவா அவர் தனது சாதி பட்டத்தை தவிர்த்ததால் தானே நாம் ஏமாந்து போனோம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தான் முதலமைச்சர் அதற்கு முன்பு சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சர் ஆனால் பக்கத்திலேயே உள்ள தமிழகத்தில் சிறிய மைனாரிட்டிகளாக உள்ள அதே தெலுங்கர்கள் இங்கு சாதி இல்லை என்று நம்மை ஏமாற்றி பெருஞ்சமுதாயமாகிய நம்மை அவர்கள் ஆள்வது எப்பேற்பட்ட அக்யோக்கியத்தனம் தெரியுமா இந்த பித்தலாட்டத்திற்கு துணை போகிறது நாம் தமிழர் கட்சி வெட்கக்கேடு அடுத்து சாதி என்ற சொல்லும் அந்நிய சொல் அல்ல சாயல் என்ற சொல்தான் சாதி என்றும் ஜாதி என்றும் மருவியுள்ளது தினமும் வெயிலில் பணியாற்றும் விவசாயி கருப்பாகவும் ஒல்லியாகவும் இருப்பார் நிழலில் அமர்ந்தபடி பணியாற்றும் வணிகர் சற்று வெள்ளையாகவும் தொந்தியோடும் இருப்பார் இவையெல்லாம் இவர்களின் தொழில் சார்ந்த சாயல்கள் இந்த சாயல்கள் இவர்களின் உருவத்தில் வெளிப்படலாம் பேச்சு வழக்கில் வெளிப்படலாம் குணத்தில் வெளிப்படலாம் அணியும் ஆடையில் வெளிப்படலாம் பழக்க வழக்கங்களில் வெளிப்படலாம் ஆக சாயல் சாய்தல் சாய்தி சாதி என்றுதான் ஜாதி என்ற சொல் உருவானது இது பிராமணன் கொண்டு வந்த சொல் அல்ல செந்தில்நாதன் அவர்களே நீங்கள் கள்ளர் என்று அறிகிறேன் கள்ளர் என்றால் நமது பகை சக்திகள் திருடன் என்று பொருள் சொல்கின்றன அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா கள்ளர் என்ற சாதி பெயர் எப்படி வந்ததென்று நான் சொல்லட்டுமா கிருஷ்ணன் பிறந்தது திருச்சி திண்டுக்கல் பகுதிதான் அன்று இது காவிரி ஆறு ஓடும் விரிந்த வனப்பகுதி இந்த விரிந்த வனம் விரிந்த பிரிந்தவனம் பிருந்தாவனம் என்றானது அதனால்தான் பிருந்தாவனம் என்ற இந்த வனத்தின் ஊடாக ஓடும் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைக்கு கண்ணம்பாடி அணை சாகர் என்றெல்லாம் பெயர் சூட்டப்பட்டது பிருந்தாவனத்தில் பிறந்த ஆயிர்குல கிருஷ்ணன் தனது ஆறாம் வயதில் பொதிகை மலை சித்தர் பீடத்திற்கு குருகுல கல்விக்காக போகிறார் அங்கு பதினெட்டு ஆண்டுகள் படித்து முடிக்கும் தருவாயில் மகாபாரதப் போர் மூலம் சூழல் ஏற்பட்டதால் அந்த அசாதாரண போர் சூழலை சமாளிக்க படித்த இவரால் தான் முடியும் என்பதால் அந்த பகுதியின் ஆயர் குடிகள் இவரை திருவள்ளிப்புத்தூர் பகுதியின் அரசனாக்குகின்றனர் கௌரவர்களின் கொல்லம் பகுதிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் உள்ள நிலமல்லவா திருவள்ளிபுத்தூர் போரும் மூழ்கிறது கிருஷ்ணனின் மதிநுட்பத்தால் சிறிய படையான பாண்டியர் படை பெரிய படையான கௌரவர் படையை வீழ்த்தி வாகை சூடுகிறது மகாபாரத போரில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மாடுகளை பேணும் ஆயர்குடிகள் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் அதை குறிக்கும்படித்தான் வள்ளியின் பெயரால் திருவள்ளிபுத்தூர் என்ற விவசாய தலைநகரமும் உருவாகிறது அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் பிறந்த பிருந்தாவனத்திலும் காவிரியாற்றின் நீரை நீரைக் கொண்டு ஆயர்கள் நெல் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து வெயிலில் பணி செய்ய பழகிப்போன ஆயர்கள் கால ஓட்டத்தில் உடல் கருத்து கருப்பாக காட்சியளித்தனர் விவசாயிகளின் நிறம் கருப்புதான் ஏற்கனவே இலங்கையிலிருந்து தாமரபரணி ஆற்றின் கழிமுகத்தில் நெல் விவசாயம் செய்ய வந்த பாண்டியர்கள் அவர்களின் கருத்த தோலை குறிக்கும்படி மல்லர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் இராவண இந்திரனின் வம்சாவழிகள் என்பதால் இந்த பாண்டியர்களின் சின்னம் என்பது இராவண இந்திரர்களை குறிக்கும் இரட்டை மீன்கள் இப்போது பிருந்தாவன பகுதியில் புதிய நெல் விவசாயிகளாக ஆயர்கள் உருவாகி அவர்களும் கருப்பாக மாறி இருந்தனர் அல்லவா இலங்கையிலிருந்து வந்த விவசாயிகள் மல்லர் என்று அழைக்கப்பட்டதால் அவர்களிடமிருந்து இந்த தமிழக நெல் விவசாயிகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க இவர்களை கள்ளர் என்று அழைத்தனர் மல் என்றால் கருப்பு என்பது போலவே கல் என்றாலும் கருப்பு என்றுதான் பொருள் எனவே தமிழகத்தில் தோன்றிய முதல் நெல் விவசாயிகள்தான் கள்ளர் காவிரியாற்றின் கழிமுகத்தில் இவர்கள் முதன் முதலாக விவசாயம் தொடங்கியதால் இவர்களின் அரசு கடலோரம்தான் அமைந்தது அதனால் கடலின் சோழிகளை தங்களின் அடையாளமாக கொண்டு இந்த அரச குடிகள் தங்களை சோழர் என்று அழைத்து கொண்டனர் மல்லர்கள் பாண்டியர்கள் என்றால் கள்ளர்கள் சோழர்கள் கடலோரம் விவசாயம் செய்த இவர்கள் நீரிலும் நிலத்திலும் வேட்டை செய்யும் புலியை தமது சின்னமாக கொண்டனர் இதுதான் கள்ளர்களின் சோழர்களின் உண்மை வரலாறு செந்தில்நாதன் அவர்களே நீங்கள் ஏதோ பத்து புத்தகங்களை படித்துவிட்டு பேசுவதாக சொல்கிறீர்கள் பரசுராமனின் கலவர படையெடுப்பிற்கு பிறகு தமிழரின் வரலாறு முற்றும் விட்டது அதன் பாதிப்பு நீங்கள் படித்த புத்தகங்களில் உள்ளன எனவே அந்த புத்தகங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை அல்ல ராமன் வெற்றி பெற்றதாகச் சொல்லும் கம்ப ராமாயணமே பொய்யல்லவா எனது ஆய்வு முறை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆய்வு முறை இந்த பிரபஞ்ச சக்தியின் துணையோடுதான் இவ்வளவு துல்லியமான ஆய்வுகளை என்னால் நிகழ்த்த முடிகிறது இந்த ஆய்வுகள் இந்த நேரத்தில் ஏன் வெளிவர வேண்டும் சத்திய யுகத்திலும் மீன யுகத்திலும் தமிழர்கள் புதிய சகாப்தத்தை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுதான் எனது ஆய்வுகள் இனி பொய்கள் அம்பலமாகும் உண்மை வெற்றி கொள்ளும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நான் வரலாற்று ஆய்வுகளை மட்டும் மேற்கொள்ளவில்லை பிராமணனால் அழித்தொழிக்கப்பட்ட நமது கடவுளரின் உண்மை வரலாற்றையும் வெளிப்படுத்தும் தெய்வீக பணியை செய்கின்றேன் எனவே என்னை இழிவுபடுத்துகின்றவர்கள் என்னை மட்டும் இழிவுபடுத்தவில்லை நமது கடவுளரையும் சேர்த்தே இழிவுபடுத்துகின்றனர் அவர்களுக்கு இறைவனின் தண்டனை நிச்சயம் உண்டு தமிழ்ச் சமூகமும் அத்தகையவர்கள் செய்யும் குற்றத்தை பெருங்குற்றமாக கருத வேண்டும்